வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவிழிகளே சரணம். சொந்த வீடு சொந்தமாக கட்டணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த பதிவு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். கிட்டத்தட்ட இதே விஷயத்தை நான் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன் பேசியிருந்தாலும் இது பேசுவதற்கான அவசியம் திரும்பவும் ஏற்பட்டதுனால உங்களுக்காக இந்த பதிவு. பொதுவாக என்கிட்ட யாராவது வந்து வீடு கட்டணும், நீங்கள் தான் கட்டி கொடுக்கணும்னா என மக்களுக்கு டொமைன் தெரியாது, நான் தெரியாதுன்னு சொல்லிடுவேன். ஆனால் ஒரு அன்பு சகோதரி மதுரையை சேர்ந்தவர் ஒரு 3 மாதம் தொடர்ந்து வலியுறுத்துவார். அதாவது தினம் தினம் ஃபோன் பண்ணி அழுவாங்க, நீங்கள் தான் கட்டி கொடுக்கணும், நீங்கள் தான் கட்டி கொடுக்கணும். நல்ல கிளைண்ட் அவங்க. அப்போ நான் சொன்னேன், என்னால் முடியாது, நீங்கள் இவ்வளோ வற்புறுத்ததுனால நான் வந்து ஒரு 2 பேர் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்னால் நண்பர்கள் 2 பேரை நான் ரெஃபர் பண்ணேன். அவங்களும் மிக நேர்மையான பெண்மணி, மிக மிக பரிசுத்தமான நேர்மையான பெண்மணி. சொன்ன சொல் மாறாமல் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டாங்க. இவங்களும் நேர்மையானவர்கள், 2 நண்பர்களுமே. ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வந்துட்டு போகிற யாரோ 2 பேர், எவ்வளோ ஆச்சு, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 30 லட்சம் ரூபா ஆச்சுன்னு சொல்கிறாங்க, சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எக்ஸாக்ட் அமௌண்ட்டில். உடனே இவ்வளோவா, 5 லட்சம் ரூபா அவங்கள்ட்ட கூட வாங்கிட்டாங்கன்னு உடனே இந்த அம்மா பதப்பதைச்சு போயிட்டாங்க. எக்ஸாக்ட் அமௌண்ட் 45 லட்சம் ரூபா, உண்மைதான் வாங்கினது. நீ வந்து 40 லட்சம் ரூபாக்கு மேலே அதில் வேலை இல்லை, நீ 5 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. அந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் அது வரைக்கும் வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தங்கியிருந்த அவங்களோட வீட்டுக்கு மேலேயே அவங்கள தங்க வச்சு உணவு கொடுத்து காஃபி முதற்கொண்டு கொடுத்து எல்லா விஷயங்களையும் அவங்களோட சொந்த சகோதரி போல் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஏதோ ஒரு தவறு அப்படின்னு யாரோ ஒருத்தன் சொன்னதை கேட்ட உடனே அவங்க என்ன ஆகிடுதுன்னா எல்லாமே தப்பாகப்படுது. இவங்க ரெண்டு பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டாக வருது. இது எப்படி பண்ணிட்டாங்க, அது எப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு நான் பாட்டு கிராப் பஸ்லாம் போயிருந்தேன். நான் அவங்க கேஷுவலாக சொல்லணும்னு விட்டுருந்தேன். நான் போட் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தகராறு மாதிரி உருவாயிடுது. அப்புறம் சமூக அவங்களுக்கு புரிய வைக்கப்பட்டு அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. இந்த 2 கட்டி கொடுத்தவங்க தன்னுடைய சொந்த வீடு கட்டுற மாதிரி பார்த்து பார்த்து பண்ணாங்க. அது அந்த அம்மாவில் புரிஞ்சிக்க முடியல. இடையில வந்து சிலர் வந்து கெடுத்து அதனால் வந்து ஒரு பெரிய மனசாபமே ஏற்பட்டது. அப்புறம் அவங்க கூட நான் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தேன். என்கிட்ட கோவப்படலை, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களா, உங்களை நம்பின என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வச்சோன்னா ரொம்ப சுருண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக அதுக்கப்புறம் பேசினாங்க. இப்போ எப்பயாவது அப்பப்போ கூப்பிடுவாங்க, சார் என்ன சார் எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, பொண்ணு எப்படி இருக்காங்க அப்படிலாம் கேட்பாங்க. அப்புறம் ஏதாவது டவுட்னா கேட்பாங்க. நான் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மிக மிக தெளிவாக முடிவெடுத்த விஷயம் என்னென்னா, நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்த தகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு